கைஸ் வெல்கம் பேக் டு ரிட்ஸ் சேனல் சோ இன்னைக்கான டாபிக் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிதனமான டாபிக் தான் பார்க்க போறோம் என்ன அப்படினா இந்த பேரை சொன்ன உடனே நானே வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன் என்ன அப்படினா சேலத்துல வந்து மியூசியம் இருக்கு அப்படினு நான் அந்த யூடியூப் சேனலை பார்த்து தான் நானே தெரிஞ்சிக்கிட்டேன் சேலத்துல மியூசியம் இருக்கு அப்படினு அது யார் யார் போறோம் அப்படினா மூணு பேர் போறோம் ஒரு கேமராமேன் ஒன்னு போறோம் அப்புறம் ரெண்டு பேர் நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் போறோம் அதுக்கு அப்புறம் நான் பாதி பேசிப்பேன் என் ஃப்ரெண்ட் பாதி பேசிப்பான் அதுக்கு அப்புறம் அவங்க வந்து எல்லாமே சேஃபா வச்சிருக்காங்க எதுவும் நூற்றாண்டு நாமக்கல்ல தெரியும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது வந்து டைனோசர் இது வந்து 70 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் வந்து இது வந்து வாழ்ந்து இறைச்சியை உண்டு இறைச்சியை மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு மிருகமா வந்து இது வந்து இருந்திருக்கு இது வந்து அற்று போன விலங்கு இது பேர் வந்து அற்று போன விலங்கு அழிஞ்சு போன விலங்கு இந்த பாடக்கட்டிலிருந்து இந்த சிவபெருமான் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஏன்னா தமிழ் கடவுள் முக்கியமான கடவுள் சிவபெருமான் தான் இந்த சிவபெருமான சிலை என்ன கட்டிருக்கா கீழ் 15 ஆம் நூற்றாண்டு வரிசையை அப்படின்ற ஊர்ல இருந்து கட்டிருக்கு நம்ம பழமையானது
ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வந்து நம்ம இங்க இருக்கிற இந்தியா ஃபுல்லா இருக்கிற ஒரு பாயிண்ட்ஸ் பிரெஞ்சு இங்கிலீஷ் காரங்க யூஸ் பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து இதுல இருக்கு வேணுங்கிறவங்க பாஸ் பண்ணி பாத்துக்கோங்க ஒவ்வொரு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருந்து மொத்த எல்லா கண்ட்ரில இருக்கிற டாலர்ஸ் நோட்ஸ் அங்க இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க நமக்கு ரொம்ப பழமையானது இது நம்ம எங்கேயுமே ரேர் கலெக்ஷன்ஸ் தான் இவங்க வந்து எல்லாமே நல்ல ஒரு பாதுகாத்துல வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு வேணா நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க நிறைய இதெல்லாம் இருக்கு பாத்தீங்க பூச்சி தண்ணி குளம் அந்த நீர் சைடு அதிகமா பார்க்கலாம் மரப்பள்ளி இந்த அதிகமா இந்த வேலை கலெக்ஷன் இதுக்கு வச்சிருக்காங்க நீர்நாய் வந்து பாக்குறோம் இது ஒரிஜினல் எல்லாம் டூப்ளிகேட் நினைக்காது ஒரிஜினல் வந்து இதெல்லாம் சுத்தம் பண்ணி ஒரிஜினலா வச்சிருக்காங்க சாரப்பாம்பு ஏழு அடி இருக்கு சாரப்பாம்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் தான் டூப்ளிகேட் நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல இது நல்லா வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஸ்திரேலியன் தலைதான்
மான் வகைகள் மான் வாட்டியார் நந்து கொம்பு எல்லாமே இங்க வச்சிருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இது பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் கையில வச்சிருப்பாருல அதெல்லாம் ஒரு ஓலைச்சுவடிகள் எல்லாமே இதுல இருக்கு ரொம்ப பழமையானது தமிழர்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதல தான் எழுதி வச்சிருக்காங்க இப்பதான் நான் இது இது இப்ப வந்து இது என்ன அப்படின்னா கல் ஆயுதங்கள் அப்படின்னு சொல்றாங்க இதை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கல்ஸ் எல்லாம் இருக்கு இதுல இப்ப இது வந்து என்ன அப்படின்னா ஹேண்ட் ஆக்ஸ் அப்படிமா இப்படி வச்சு டக்குன்னு இப்படி ஏதாவது எனிமேஸ் எல்லாம் குத்துறது தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா வந்து கன்ஸ் டைப் எல்லாம் டைப் ஆஃப் கன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் கன்ஸ் எல்லாம் இதுல இங்க இருக்கு இந்த கன் எல்லாம் பாத்தீங்கன்னா வத்தப்படாத வாலிப சங்கத்துல சிவனாண்டி வச்சிருக்க கன்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது இதெல்லாம் பார்த்தா அதே மாதிரிதான் இதுவும் இருக்கு அந்த காலத்துல யூஸ் பண்ணது பழைய காலத்துல வந்து களி குண்டுகளுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம முன்னாடி சின்னதா வச்சு யூஸ் பண்ணிருக்கோம் வந்து பெருசா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப கொஞ்சம் நாய்ஸா இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா பழங்காலத்து புலி தோல் ஒரிஜினல் புலி புலியோட நகங்கள்லாம் பாருங்க புலி இந்த தோலை வந்து இங்க வந்து ரியலா இங்க வச்சிருக்காங்க நம்ம பாதுகாப்பான முறையில வச்சிருக்காங்க இது வந்து பழங்கால அரசர்கள் வந்து யூஸ் பண்ண போர் வாழ்ந்தாரு வந்து இங்க வச்சிருக்காங்க நம்ம பாதுகாப்பு வச்சிருக்காங்க இங்க இதெல்லாம் சங்கு வகைகள் நீங்க பாக்கலாம் எத்தனை டைப் ஆஃப் சங்கு சங்குகள் இருக்கு பாத்தீங்களா இப்ப இருக்கிறவங்க ஜென்ரேஷனுக்கு சங்குன்னா என்னன்னு கூட தெரியாம இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் அதிக டைப் ஆஃப் சங்குகள் இருக்கு இதெல்லாம் ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து டிஸ்கவரி சேனல்ல கூட இதெல்லாம் அதிகமா பாத்துருக்க முடியாது இது வந்து ரொம்ப நிறைய சி டைப்ஸ் எல்லாம் இருக்கும் இங்க பாருங்க இங்கேயும் சங்கு வகைகள் வச்சிருக்காங்க ஸ்டார் பிசஸ் சங்குகள் இதுக்கெல்லாம் சீக்கு அடியில இருக்கிறது ரொம்ப ஆழத்துல இருக்கிறப்பதான் இது மாதிரி இதெல்லாம் இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து நம்ம சேலம் மியூசியத்துல ரொம்ப ஒரு பத்திரமா வச்சிட்டு இருக்காங்க இது வந்து என்ன பார்த்தோம்னா இது வந்து பழங்காலம் யூஸ் பண்ண தப்பட்டை தான் இது இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாதஸ்வரம் ட்ரம்ஸ் மட்டும்தான் நமக்கு இப்ப தெரியும் இதெல்லாம் பழங்காலத்து யூஸ் பண்றது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இது வந்து நாதஸ்வரம் இது வந்து லட்சுமி கையில வச்சிருக்கு நாதஸ்வரம் அதெல்லாம் நீங்களே பாத்துருப்பீங்க நான் பார்த்ததுதான் சரஸ்வதி வச்சிருப்பாங்க இது வந்து பாக்கவங்க வந்து கொஞ்சம் ரேரா தான் இது பாத்தீங்கன்னா இந்த போர் தொடங்கும் போது போர் வந்து வெற்றிமுகம் வெற்றி பட்டாங்கன்னா வந்து உதி அவங்க வெற்றி அதை கொண்டாடிக்குவாங்க வந்து நம்ம என்ன ஃபுல்லாக வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து நம்ம எல்லா வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இன்னும் என்னென்ன மாதிரி வீடியோ போன அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆர்டர் கொடுத்துருங்க அப்போ நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஓடிட்டு வாங்க